శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాక్షిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல பெருமாள் எப்படி சர்வ சத்திய சங்கல்பத்தை வச்சென்று பிரவர்த்திப்பேரோ அந்த மாதிரியாக இவனும் பிரவர்த்திப்பான். அத பொதுவா சொன்னார், அந்த இடத்துல வந்து ஸ்லோகத்துல அந்த வார்த்தையை சொல்லல, பெருமாள் மாதிரியே இவனும் பிரவர்த்திப்பான் அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க அத மாதிரி எடுத்துக்கணும். காரணம் என்னன்னாக்கா, சதுர்முகாதிகள்லாம் அவ வந்து சத்தியசங்கல்பத்தையும் வச்சுண்டு மீதி குணங்களையும் வச்சுண்டு மீதி உபகரணங்களையும் வச்சு அவ பிரவர்த்திக்கிறா. அந்த மாதிரி முக்தாளும் பிரவர்த்திக்கிட்டமே அவன் கேட்டான். அப்படி இல்லை, பெருமாள் எப்படியோ அப்படிதான் இவாளும் பிரவர்த்திப்பார். பெருமாளுக்கு எப்படி கர்ம பந்தம் இல்லையோ அப்படிதான் இவாளுக்கும் கர்ம பந்தம் கிடையாது. பெருமாளுக்கு எப்பொழுதுமே நித்திய நிர்தோஷகந்தன், நாமளோ முக்தி திசையில நமக்கு அந்த பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அத பொதுவா சொல்லி கொடுத்தோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய பிரவருத்திகளை அதையே உதாகரிச்சு ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார் சுவாமி. அதுல ஒரு சுவாரஸ்யங்கள் எல்லாம் சாதிக்கிறார். என்னன்னா, சத்தியசங்கல்பத்துவம் பெருமாளுக்கு இருக்கு, அந்த சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுட்டுதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறான் பகவான். பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியோ, பிரபஞ்சத்தினுடைய ரக்ஷணமோ, பிரபஞ்சத்தினுடைய சம்ஹாரமோ எல்லாமே பகவானுடைய சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுட்டுதான் வர்றது. சத்தியசங்கல்பத்துவம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கோங்கோ, எதுவுமே முடியாது, எல்லா காரியமும் விபரீதமா போயிடும். சத்தியசங்கல்பத்துவம்னு என்ன அர்த்தம்? அப்ரதிகத சங்கல்பம்னு அர்த்தம். அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்கா எதிர்ப்புன்றதே முடியாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல இதுல வந்து திருவடி அனுமார் ராவணனுக்கு சொல்லச்ச ராமனை பத்தி சொல்ற வாக்கியத்தை உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரசத்ரேசாட்ல சுவாமி. இந்திரசுரேந்திர சுரநாயகோவா ருத்ரஸ்திரநேஸ்திர திரிபுராந்தகோவா அத்திரு தலத்தை தலகராசிருட்டேன் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரநேஸ்திர திரிபுராந்தகோவா இந்திரசுரேந்திர சுரநாயகோவா திராதும் சக்தா இது ராமவத்தியம் அப்படின்னு இருக்கு. அதை சாதிக்கும் பொழுது முதல்ல சதுர்முக பிரம்மா அவன்தான் பிரதம ஜீவன், அதனாலதான் அவனுக்கு சர்வலோக பிதாமகன்னே பேர். அடுத்தது ருத்ரன் அவனுடைய பிள்ளை, அதுக்கப்புறம் இந்திரன். இவாள்லாம் கூட சரி, இவன் வந்து சுயம்பூவா இருக்கலாம், நாலு தலை இருக்கிறவனா இருக்கலாம், சிருஷ்டிகர்த்தாவா இருக்கலாம், அப்படி இருந்த அவனாலையும் ராமனால ஒருத்தன் வதம் பண்ணப்படணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாக்க அந்த சதுர்முக பிரம்மா அவனாலையும் தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. அதே மாதிரியாக ருத்ரன் அவன் திரிபுராந்தகன், திரிநேத்திரன், அப்படி இருந்தா கூட சரி, அவனாலையும் காப்பாத்த முடியாதான் ராமன் கிட்டேந்து. அத மாதிரி இந்திரன் அவன் சுரேந்திரன், தேவதைகளுக்கெல்லாம் நாயகன், வஜ்ரத்தை கையில வச்சுட்டு இருக்கான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான், அவனாலையும் காப்பாத்த முடியாது. ஏன்னா ராமனுடைய சங்கல்பம் அப்படிப்பட்டது. அதனால சுவாமி காலட்சேபம் சாகித்து என்ன சார் சுவாமி சாகித்து இருக்க பரதேவதா பாரமார்த்தியம், பரதேவத்தை எதுன்றது இங்க நிரூபிக்கிறது. இது திருப்படி வாயிலாக இத சொல்றது அனுமான் வந்து இத உபதேசிக்கிறார் ராவணனுக்கு. அப்படிப்பட்ட ராமங்கிட்ட நீ வந்து அபச்சாரப்படாத அப்படின்னு சொல்ற. அதனால பகவானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு வந்துட்டோம்னாக்க அந்த சங்கல்பத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது.
அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பம் பகவானுடையது. அதனால அந்த சங்கல்பத்தை யாரால ஜெயிக்க முடியும்? அதே மாதிரியாக பகவான் நமக்கு சத்திய சங்கல்பத்தை தான் கொடுக்குறான், எங்க மோஷத்தை செய்யல. அந்த சத்திய சங்கல்பத்தை வச்சுட்டு நாம பிரவர்த்திக்கிறோம். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால நமக்கும் வேற எதுவும் கிடையாது, வேற எந்த அபேட்சையும் இல்லை. அங்க போயிட்டா பகவான் கொடுத்த சுவாதந்திரியம், பகவான் கொடுத்த ஞானம், பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்துவம், இவைகளை கொண்டு நாம பிரவர்த்திக்கிறோம். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால நமக்கு தடை எதுவும் இல்லை, எதையும் தடுக்க முடியாது நம்மளுடைய பிரவர்த்திய. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம், தடையர் கிடையாது, வேற எந்த உபகரணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். பகவான் அப்படித்தானே இருக்கான், அந்த மாதிரி நாமளும் இருப்போம். இது உத்தமூர் சுவாமியினுடைய கதி இப்படி இருக்கு. ஐஷிங்கர் பதயோஜனைகளை சாதிக்கும் பொழுது இந்த பெருமாள் எப்படி சிருஷ்டி பிரளயாதிகளை பண்றாரோ அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, இது வந்து லீலா விபூதியில, லீலா விபூதியில இந்த சிருஷ்டி பிரளயங்கள்லாம் பெருமாள் நியமிக்கிறார். அந்த மாதிரி நித்திய விபூதியில நித்திய சூரியர்கள் இருக்காளோ இல்லையோ, அனந்தகர ரிஷக் சேனாதிகள் இருக்கா, அவளுக்கு பெருமாள் நியமனம் பண்றாரோ இல்லையோ, எப்படி நியமனம் பண்ற? அனந்தர் ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்றாங்கலாம் சொன்ன மொழியோ, அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல அவருடைய சுரூபம். அவர் வந்து குடையா இருப்பார், திருவடியா இருப்பார், அத மாதிரி இதுவா இருப்பார், திருவணையா இருப்பார், சயனிச்சுக்கலாம் அத மாதிரி வந்து இருப்பார். அந்த மாதிரி உட்கார்ந்துட்டானாக்கா சிம்மாசனமா மாறிடுவேறவன். இப்படி அற்புதமான விஷயங்கள் இது வந்து பெருமாள் நியமிக்கிறார். திருக்குழந்தையானவன் சயிச்சாகும், பெருமாள் வந்து சயனிச்சுட்டேனா வனவாசத்துக்கு வந்தாச்சு, வந்தா கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததை வனவாசம்ன்றனே அஷ்டாந்திரோட வச்ச கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததை உத்திஷ்ட நேசாரத்து உடனும் கேட்கிறார், எழுப்புறார் விஸ்வாமித்திரர், எழுப்புறார் பெருமாளை. அப்போ லக்ஷ்மணனை எழுப்பவே இல்லை. ஏன் அப்படின்னு நாங்க லக்ஷ்மணன் காணுமா, பெருமாள் சயனிச்சுட்டாரோ இல்லையோ, அவர் படுக்கையா மாறிவிட்டார் அவனுக்கு. அதனால லக்ஷ்மணன் தெரியல, அதனால லக்ஷ்மணனை எழுப்பவே இல்லை விஸ்வாமித்திரர். என்ன அழகான இது பாருங்க, சமஸ்காரம் பாருங்க, பெருமாள் வந்து சயனிச்சுக்கிறார், அதனால லக்ஷ்மணன் வந்து சைனமா மாறி விடுறார். அதனால அவர் கண்ணுக்கு தெரியல, அதனால அவரை எழுப்பலையா விஸ்வாமித்திரன். பெருமாளை உண்டிதான் கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு எழுப்புறாரு. அதனால இந்த ஆதிசேஷனுக்கு என்னென்ன கைங்கரியம் நியத்தமோ அதை பகவான் வந்து நியமிச்சு விட்டுடுறான், இதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிஷக்சேனர் இருக்க, அவருக்கு சேனை நிர்வாகம், சைன்யத்தை நிர்வகிக்கும், பகவானுடைய படைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிர்வாகம் பண்றதுதான் சேனை முதலிகளுடைய காரியம். அந்த கைங்கரியத்தை பெருமாளை நியமிக்கிறார். அந்த மாதிரி பெரிய திருவடி கருடாழ்வார், அவரை வந்து வாகனமா இருப்பார், துவஜமா இருப்பார், கொடியா, இதை மாதிரிலாம் பெருமாள் நியமிக்கிறார். இப்படி ஒரு கிரமம் பண்ணி வச்சிருக்கார். அந்த மாதிரியாக முக்தாள்லாம் இங்கேன்னு போராடோ இல்லையோ, எப்படியானா இவாளெல்லாம் பெருமாள் நியமிக்கிறேரோ அந்த மாதிரி முக்தாளுக்கும் சத்திய சங்கல்பத்துவத்தை கொடுத்து அவளை நியமிக்கிற. இந்த மாதிரி காரியம் கைங்கரியங்கள் நீ பண்ணணும். அதெல்லாம் என்ன சுவாரஸ்யம்,
உனக்கு பிடிச்ச கைங்கரியங்களை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி நியமிக்கிற இது ஐஹிங்கருடைய நிர்வாகமா இந்த ஸ்லோகத்துல போறது. ஆனால் குமார பரத வேதியன் வேதியன் கிட்டேயே சர்வார்த்த கிரகணம் பன்னெண்டவன் அந்த மகான் என்ன பண்ணேன்னா வேதியனுடைய திருக்குமார அவர் வந்து வேற மாதிரி சாதிக்கிறார். அவர் எப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எம்பெருமான் பண்றானோ சத்தியசங்கல்பத்தை கொண்டு அந்த மாதிரியாக முக்தாத்மாவானவன் தன்னுடைய சத்தியசங்கல்பத்தை கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் பண்றானுங்க அப்படின்னுட்டு அங்க அதுக்கு அர்த்தம் சாதிச்சுட்டு வருது. மூணு அழகான விஷயங்கள், எதுவுமே தோஷம் இல்லை, எல்லாம் வைபவவாதங்கள், எல்லாம் அழகான சித்திகள், நம்ம ரசிச்சுன்றது போகணும். இது இதுல ஒரு சுவாரஸ்யம், கத்தியத்திரயத்துல சரணாகதி கத்தியத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார் அசேஷ வஸ்தோஜித அசேத சேஷ தைகர திரூபே நித்ய கைங்கரிய பிராப்தியபேட்சையா அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப இங்க என்ன அசேஷ அவஸ்தோஜித, நம்ம எந்த நிலையை எடுத்துட்டாலும் அதுல அசேஷ சேஷ தைக்க வேற யாருக்கும் சேதம் இல்லாம எம்பெருமானுக்கே சேதமா இருந்துட்டு அதிலேயே ஆசையாக எல்லா கைங்கரியமும் நாம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்ப நித்திய கைங்கரிய பிராப்திபேட்சையா அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லாமே கிடைக்கும்னு ஆயிடுறதோ இல்லையதுல எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டாக்கா இப்ப நித்திய சூரிகளுக்கு ஒவ்வொரு கைங்கரிய நியமனம் இருக்கே, அதாவது இவர் என்ன கைங்கரியம் பண்ணுவார், பெரிய திரவடி அவர் ஆதிதேவன் என்ன கைங்கரியம் பண்ணுவார், ரிஷக்சேனன் என்ன கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னு நியத்தமான கைங்கரியங்கள் அவளுக்கு இருக்கு. எல்லா கைங்கரியமும் இவளுக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா அப்போ அவளுக்கு இருந்த கைங்கரிய நியத்த கைங்கரியம் இவளுக்கு வருமா அப்படின்னு கேள்வி வந்துடுறதே. அதற்கு சுவாமி தேசியன் என்ன பண்றாருனாக்கா அழகான சமாதானம் சாதிக்கிறார். மூணு விதமா சாதிக்கிறார் அவர். ஸ்ரீமத் ரகசியத்திரை சார்ந்த சாதிக்கிச்ச ஒரு நித்திய சூரியோ நித்திய சூரிகளோ அல்லது முக்தாலோ யாராவது ஒரு கைங்கரியம் பண்ணாக்கா அந்த கைங்கரியத்தை பார்த்தே இவளுக்கு திருப்தி வந்துடும், தான் பண்ணினதா அழகும். அதாவது அப்பா பண்ற காரியத்தை பிள்ளை பண்றான், பிள்ளை பண்றதை பார்த்த உடனே அப்பாவுக்கு சந்தோஷமா ஆயிடுறது. தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டது தன் பிள்ளை பண்ணானாக்க அதனால என்ன, என் பிள்ளை பண்ணாலும் ஒண்ணுதான், நான் பண்ணாலும் ஒண்ணுதான் அப்படின்னு திருப்தி வந்துடுறது. அங்க கோபமோ தாபமோ அசூயோ வர்றது கிடையாது. அதே மாதிரி இது இந்த லோகத்திலேயே அப்படி அப்படி இருக்கச்ச மோட்சதை செய்யல போனோம்னாக்க இவன் சத்வைக சுரூபனா தான் இருப்பான், சத்வகுணைக்க சுரூபன் சாப்சிகனா தான் இவன் இருப்பான். இவன் சாப்சிகனா இருக்கிறதுனால இவனுக்கு ஏன் கோபதாபங்கள் வரப்போறது, ஏன் அசூயை வரப்போறது, ஏன் பொறாம வந்து அந்த கைங்கிறது நாம் பண்ணணும் அப்படி இப்படிலாம் ஏன் தோண போறது, அதனால அவ பண்றதே இவனுக்கு திருப்தி வந்துடும். இது தேசிகன் வந்து சிவ தகசத்திரைய சார்த்த சாதிச்சிருக்கார். கத்தியத்திரைய பாஷ்யத்திரைய கூட சாதிச்சது மூணு விதமா சாதிக்கிறார். இதுல பிரீத்தி காரித்தை அப்படின்னு இருக்கு. அதனால முக்தாள்லாம் வந்து பண்ற கைங்கரியங்கள் அத்தனையுமே பிரீத்தி காரிதங்கள் தான். இப்ப நம்ம எல்லாம் வந்து கோயில்ல போறோம், நாமெல்லாம் வெளிமனுஷா கோயிலுக்கு, வெளிமனுஷான்னா என்ன அர்த்தம், நம்ம அங்க கைங்கரியம் பண்றவா கிடையாது. நாலு பேர் எழுந்து பண்ணாக்கா நம்மளும் தோல் கொடுப்போம், பெருமாள் தோளுக்கு நீ ஆடுற அந்த சமயத்துல நாமளும் தோல் கொடுத்து பெருமாள் இழந்துள்ள பண்ணுவோம், அது முடியும், அதுவும் ஆசையா பண்ணுவோம். அதே பெருமாளை எழுந்துள்ள பண்றதுக்கே சிவ ஆதாயங்கள் இருப்பா. அவெல்லாம் சில பேர் கைங்கரிய புத்தியோடு பண்ணலாம், சில பேர் பொழப்புன்னு பண்ணுவா, நான் பொழைக்கணும் எனக்கு பணம் வருது அதுக்கோசம் பண்றேன் அப்படின்னு இருப்பா. அதே நாம போனோம்னா என்ன பண்ணுவோம், வழி மனுஷா நம்ம போனோம்னாக்கா பிரீதியோடு பண்ணுவோம் கைங்கரியங்களை.
இவன் முக்தன் பண்ற கைங்கரியன் அத்தனையுமே பிரீத்திகாரிதமா தான் இருக்கும். ஆசை ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணணும். அப்படினால ஆசையினால செய்யப்படுறது தான் இந்த கைங்கரியங்கள் எல்லாம். அதுல வந்து விரும்பி செய்யப்படுறது. அப்ப அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இல்லையோ, முக்தன் அங்கே அங்க போறவன் ஒரு நித்திய சூரி பண்ற கைங்கரியத்தை பார்த்துட்டு ஐயோ அது எனக்கு வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட மாட்டான். ஏன் ஆசைப்பட மாட்டான்னாக்க, அவன் சர்வஜ்ஞன், அவனுக்கு தெரியும் இது நியதமான கைங்கரியம் நித்திய சூரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, எம்பெருமானால நியமிக்கப்பட்டிருக்கு, அதனால அதுல நாம போய் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆக அப்படி தெரிஞ்சு கொடுத்தோன்ன அவன் ஏன் பண்ண போறான், அந்த கைங்கரியத்துக்கு அவன் போகவே மாட்டான். அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுருக்கான் இவன் சர்வஜ்ஞனா போயிட்டதுனால. சர்வஜ்ஞனா போயிட்டதுனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக இவன் பிரவர்த்திக்கிறான். அதனால இந்த இடத்துல அவா பண்றது தாம் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த முதல் நிர்வாகத்துல பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு இவன் பண்றான்றது சமாதானம், அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது சமாதானம் என்னன்னாக்கா, இதே அர்த்தம்தான், அதுல வேற விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, முதல்ல சொன்னது பெருமாள் ஆசைப்படுற அந்த திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு பிரவர்த்திக்கிறான்னு சொன்னது. ரெண்டாவது எப்படின்னாக்கா, நித்திய சூரியனுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுட்டு போறது. புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது நான் வந்து பாகவதனுக்கும் சேஷன், மத்பக்த பக்த பக்தி மத்பக்த பக்த பக்தேஷு பிரீத்திர வியதிகா பவேத் அப்படின்னு பிரமாணம் சொல்ற. என்னுடைய பக்தாள், அவனுடைய பக்தாள், அவனுடைய பக்தாள், அந்த பரம்பரை போயிட்டே இருக்குமா. அவன் அத்தனை பேர்கிட்டயும் நம்ம சேஷத்துவத்தை காமிச்சுக்கணும். அது அதனாலதான் ஆராதனான சர்வேஷாம் விஷ்ணுவர் ஆராதனம் பரம், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். பெருமாளை சேவிக்கிறதை காட்டிலும் பெருமாளுடைய பக்தாள் இருக்காளே அவளை நம்ம சேவிச்சுட்டு இருந்தோம்னாக்கா அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளமோ. சாண்டில்ய சம்மிதையோ ஏதோ ஒரு ஸ்லோக சம்மிதையில ஸ்லோகம் உதாரிக்கிறார் தேசியம், அநாதிருத்த சுதம் கேஹி புருஷம்ன அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் அபிநந்ததி அப்படின்னு ஸ்லோகம் உதாரிக்கிறார். ஒரு ஆத்துக்கு நம்ம போறோம், அந்த ஆத்து எஜமானனை ரொம்ப கொண்டாடுறோம், ஆனா அந்த எஜமானனுடைய பிள்ளைய பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இது அல்பாயுசு, இது ரெண்டும் கட்டான், இது லூசு, இது வைத்தியம் அப்படின்லாம் விசிந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எஜமானன் எப்படி நம்ம என்ன மதிப்பான் நம்மளை பார்த்துட்டு, இத மாதிரி எம்பிள்ளைய வைரியா எங்க ஆத்துல வந்து அப்படின்னு தான் கோச்சுப்பான். அதனால அபிநந்தனம் பண்ணவே மாட்டான். என்ன வசதியா சொல்றது எனக்கு பெருமை இல்லை, என் குழந்தைய வந்து கௌரவிக்கணும், என் குழந்தைய மட்டும் தட்டினாக்க என்னால தாழ முடியாது, எனக்கு கோபம் வரும். அதே மாதிரியாக பகவான் என்ன வசியா சொன்னா போறாது, என்ன வசியா சொல்ல கூட வேண்டாம், என் பாகவதால்ட்ட அபச்சாரப்படாம இரு. முன்னாடி சொன்ன பாரு சாமுத்திர இது அனுமான் சொன்ன தாதன்ன சக்தா இது ராமவத்தியம் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ, பெருமாள் ஒரு படி மேல போற. அம்பரீஷ மகாராஜா கிட்ட துர்வாசர் அபச்சாரப்பட்ட துரத்துறது சக்கரம், அந்த சமயத்துல மீதி எல்லா தேவதைகளும் விலகிட்டா, பெருமாளோ சரணாகத வத்சலன் பகவானுடைய திருவடியில போய் சரணடைஞ்சு என்னை காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறாரு. அப்ப பெருமாள் சொல்ற, நான் சரணாகத வத்தனம் தான், எல்லாம் இருந்தா கூட என் பக்தன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு எழுதியோ, அப்ப என் பக்தன் கிட்டத்தான் நீ வந்து அவராக்ஷணம் பிரார்த்திக்கணும், பக்தரை தான் நீ சரணடையணும். பக்தன் என் பக்தன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டேன்னாக்க நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிர் கிரஸ்த ஹிருதயா பக்தர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னுட்டு அங்க ஸ்லோகம் திருமாசாய்க்கிற ஸ்லோகம் அது.
அம்பரீஷனை பார்த்து பெருமாள் சாதிக்கிற ஸ்லோகம் இது. அதாவது நான் பக்த பராதீனன், என்ன வந்து உபநிடத்துலாம் சொல்றது நான் சுதந்திரன், அனன்யாதாரன், அனன்யாதீனன் அப்படின்லாம் என்னை பத்தி எல்லாம் சொல்றது. ஆனா என்னை பொறுத்த பர்யந்தம் நான் பக்தாளுக்கு பராதீனனா தான் இருக்கேன். பக்தாள் என்ன சொல்றாலும் அதை நான் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய இது. ஏன்னா நம்ம காஞ்சிபுரத்துல யதோக்தகாரி பெருமாள்னே இருக்க, அவருக்கு உண்மையிலேயே பேரு வேகாசேது பெருமாள் தான் அவருக்கு பேரு. வேகாசேதுன்னு அவருக்கு பேர் இருந்தா கூட அது போயிடுத்து. வேற என்ன அவருக்கு பேர் வந்தது அப்படின்னாக்கா யதோக்தகாரி அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஏன்னா திருமொழி சொன்னார், பாய சுருட்டிண்டு வா அப்படின்னுட்டு, கணிகன்றான் போகின்றான், பாய சுருட்டின் வான்னா பெருமாள் சுருட்டின் கிளம்பிட்ட. ராஜாவோட ராஜ்யத்துல ஐஸ்வர்யமா போயிடுத்து. இவர் சொன்ன ஒண்ணு செஞ்சாரே அவர் பெருமாள், அதனாலதான் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த அருளின பெருமாள் அப்படின்னே பேரு. நம்ம தமிழ் பேர்லாம் ரொம்ப அழகா இருக்கும். எங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வளர்க்குற கோயிலுடையான்னு சொன்னதுக்கு போங்க, அங்க போனா பெருமாளை வந்து நமக்கு சேவை பண்ணி வைக்க சொல்லுவா, அழைத்து வாழ வைக்கும் பெருமாள்னு அவருக்கு பெருமாளுக்கு பேரு. வா உன்னை வாழ வைக்கிறேன், என்ன அழகா இருக்கு அந்த தமிழ் பேரு, அழைத்து வாழ வைக்கும் பெருமாள். வடபெருங்கோவருடையனாக்க ஆண்டாள் சன்னதிக்கு வடக்க இருக்க சன்னதி, அதுல இருக்கிற பெருமாள் அர்த்தம் அவ்வளவுதான். ஆனா இது என்ன அழகா இருக்கு பாருங்கோ, அழைத்து வாழ வைக்கும் பெருமாள், வான்னு கூப்பிட்டு நம்மளை வாழ வைப்பாராம் பெருமாள், அந்த மாதிரியாம். அதனால சொன்ன வண்ணம் செய்தருடனே பெருமாள், பக்தன் சொல்லிட்ட சொல்லிட்ட உடனே உடனே பெருமாள் கேட்டு கிளம்பிட்டார். நாகத்தனைய சுருட்டிண்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ராஜா வேண்டான் ஐஸ்வர்யெல்லாம் போயிடுத்து, திருப்பி வரணும் அபராட்சணம் பிரார்த்திக்கிறேன்னு பெருமாள் திருப்பி இங்க வந்து படுத்துக்கோன்னார், வந்து படுத்துட்டார். அப்படி பக்தால் என்ன சொல்றாலோ அதை செய்யற பெருமாள் நம்ம பெருமாள். அதனால பெருமாள் சொல்றார், என்ன உபநிடத்தெல்லாம் சொல்றது வேதம்லாம், நான் சுதந்திரன் சுதந்திரன்னு. என்னை பொறுத்த வரையும் சுதந்திர இவத்விஜ, நான் அசுதந்திர மாதிரி தான் இருக்கேன். சாதுபே கிரஸ்த ஹதயா, என்கிட்ட இருதையும் என்னுடைய இருதையும் என்கிட்ட இல்லையே. சாதுக்களான உபாசகால் இருக்காளே, பரித்ராணாய சாதுகுணாம், சாதுக்கள் யாருன்னா சாத ஓகே உபாசகா பாஷ்யம், சாதுக்கள் தான் உபாசகால் தானே, அவளை ரட்சிக்கிறது தான் சாது பரித்ராணமே பரித்ராணம். நான் இந்த உபாசகால ரட்சிக்கிறேனே, அதுதான் என்னுடைய ரட்சணமே காரியமே, எனக்கு வேற காரியம் எதுவும் எனக்கு கிடையாது. இவாளை ரட்சிக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. பேர்பட்ட சாதுக்கள், அந்த சாதுக்களான உபாசகால ரட்சிக்கிறனே நான். அதனால சாதுவில் கிரஸ்த ஹிருதயாக, என்னுடைய இதயமானது சாதுக்களால கிரகிக்கப்பட்டிருத்து, எங்கேயில இல்லையே இதயம். பக்தை பக்தாலான சாதுக்கள், அவளால என்னுடைய இதயமானது அபகரிக்கப்பட்டிருக்கு, அதனால எங்கிட்ட இதயம் எங்கிட்ட இல்லையே. அதனால நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, பக்த தினப்பிரியனா இருக்கேன். அவளுக்கு விரோதம் யாரு பண்ணாலும் அவளை நல்ல காப்பாற்ற முடியாது. ஓ நீர் போய் அம்பரீஷ மகாராஜானுடைய திருவடியில விழும், அதுக்கப்புறம் வந்து விழற, விழுந்து அபராக்ஷமன் பிரார்த்திக்கிறார் அம்பரீஷ மகாராஜா, அவர் வந்து சக்கரத்தாழ்வர் பிரார்த்திக்கிறார், அவர் சாந்தமா உட்கார்ந்துன்றார். அதன் பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாரணம் பண்றான்னுட்டு பாகவதம் போறது ஒன்பதாவது ஸ்கந்தத்துல. அதனால ஸ்ரீ வைஷ்ணவ, அதனால அது எனக்கு உடம்பு வந்தது. எல்லாரும் என்ன பண்ணா உனக்கு வந்துருத்தா உனக்கு வந்துருத்தான்னா, நான் பண்ண பாகவத பிரச்சாரம் தான் என்ன இப்படி பண்றதுக்கு. எத்தனையோ பாகவதால வச்சுடுறோம், ஏதாவது மனசு கூட அபச்சாரப்படுறேன், இதெல்லாம் தான் என்னை படிச்சிருக்கு அப்படின்னு தானே சின்ன வசுதா நிஜமாவே சொல்றேன். ஏதோ தன்னடக்கம்லாம் இல்லை, நம்மளே அறியாம இல்ல அறிஞ்சோ பேசுறோம் பாகவதால பத்தி, அவ எப்படி இருக்கா இவா எப்படி இருக்கான்லாம், அதெல்லாம் கூட தப்பு தானே. அதனால பாகவத பிரச்சாரம் படக்கூடாது. இந்த முக்தன் இருக்கானே இவன் சர்வஜன், இவனுக்கு புருஷார்த்த காட்சாதிகாரம் அவனுக்கு தெரியும். புருஷார்த்தம்னு வெறும் பெருமாள் அடையிறது ஒன்று இல்லை, இந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடிகளில் விழுந்து எழுந்துக்கிறது தான் புருஷ பரம புருஷார்த்தம்னு உனக்கு தெரியும். அதனால பரம புருஷார்த்தமான பாகவத சேஷத்தம் இருக்கே அதை தெரிஞ்சின்னவன். அதனால இந்த முக்தனுக்கு தெரியும் இந்த நித்திய சூரியகள்லாம் இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அந்த கைங்கரியத்தை
இதை நான் பண்றேன் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவ திருவுள்ளத்துக்கு விரோதமா போயிடுமே, அது திருவுள்ளத்துக்கு விரோதமா போயிட்டதுனால அந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. அவளுக்கு எது பண்றாலும் அதை பண்ணட்டும், அதை பார்த்துட்டே நான் சந்தோஷப்படுறேன். இது ரெண்டாவது சமாதானம். முதல்ல சொன்னது பெருமாளுடைய திருவுள்ளத்தை வச்சுன்னு சொன்னது. ரெண்டாவது சமாதானம் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய நிச்சயபூரிகள் இதர முக்தா வண்ணா இருக்காளே அவளுடைய திருவுள்ளத்தை வச்சுண்டு இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு சொல்ல வந்தது. அதன் பிறகு மூணாவது ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னாக்க, இந்த கைங்கரியம் எல்லாத்தையும் தாம் பண்ணணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அந்த அர்த்தமே பண்ணிக்கூடாதான். அப்படி சொன்னாதான் இந்த விரோதம் எல்லாம் வரும். அதெல்லாம் வேண்டியதில்லை. இதுக்கு பிராப்தி அபேக்ஷையா அப்படின்னாக்க, பலப்பிராப்தி அபேக்ஷையான்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா. அதாவது இந்த கைங்கரியங்களை அடைய அடையிறது அடையிற அடையணும்னு அபேட்சிக்கிறது இருக்குதே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கைங்கரியத்தினுடைய பலத்தை அடையிறது அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, பிள்ளை பண்றதை பார்த்துட்டு அப்பா சந்தோஷப்படுறார், சிஷ்யர் பண்றதை பார்த்துட்டு ஆச்சாரியர் சந்தோஷப்படுவார். இத மாதிரி தன்னுடைய சக பக்தன் அல்லது நித்தியசூரி, அந்த நித்தியசூரி பண்றதை பார்த்துட்டு அதனுடைய பலன் தனக்கு வந்துடுறது. நித்தியசூரிகள் எதை அனுஷ்டிக்கிறாளோ அந்த கைங்கரியமே இவனுக்கு உகப்பாயிடும். அதை பார்த்தாலே அதுதான் உதாரணம். எப்படிப்பட்ட உதாரணம்? பெருமாள் தேவபெருமாள் சேவைக்கு போறோம். சேவைக்கு போச்சே, ஒருத்தர் சாமர கைங்கரியம் பண்ற, ஒருத்தர் திருவாளவட்ட கைங்கரியம், ஒருத்தர் கற்பூரம் அரிசி எல்லாம் பண்ணி எடுத்து கொடுக்குற பரிசாரிக கைங்கரியம், அர்ச்சகரோ பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல நாம் போய் அர்ச்சகர் பண்றதை நான் பண்ண முடியுமோ? எதுவும் பண்ண முடியும். ஏன்னா நியதாதிகாரம், அவளுக்கெல்லாம் நியதமான அதிகாரம் இருக்கு. சரணாகதிகள் சுவாமி சாதிக்கிறார், சுவாம் பஞ்சரத்ரிகன ஏன பிரதக்விதேன வைகானசேன சதா நியதாதிகாரா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது உன்னை வந்து பாஞ்சராத்திர பிரக்கிரியினாலையும் ஆராதனம் பண்றார், இன்னும் சில இடத்துல வைகானச பிரக்கிரியினாலையும் ஆராதனம் பண்றார். அந்த ஆராதனம் பண்றவெல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமோ? நேதாதிகாரால் அவண்டிதான் பண்ணலாம். அந்த இடத்துல எல்லாரும் நானும் பிராமணன் நீயும் பிராமணன் நானும் பண்ணுவேன் போகக்கூடாது. நமக்கு பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியில யாரு அதுல அந்த அதுலயே இருக்காளோ, அதுலயே அவதரிச்சு பிறந்து இருக்காளோ அந்த ஜென்மா, அவளுக்கு தான் அங்க அதிகாரம். அதனாலதான் நான் கேட்டு இருக்கேன் காஞ்சிபுரத்துலாம் இவெல்லாம் தீட்சை எல்லாம் கொடுக்குறா. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பாஞ்சராத்திர தீட்சை கொடுக்குறா. அந்த தீட்சை கொடுத்தாக்கா அவ பிரதான ஆராதனை அவ பண்ண முடியாது. பிரமாணத்து எடுபடியா இருக்கலாம், இவ ஆராதனைலாம் பிரதானமா பண்ணிடுவா. பிரதான யாகசாலையிலயோ பிரதானமா ஆராதனை பண்றதோ எல்லாத்தையும் அவ பண்ணிடுவா. பிரதான பிரச்சகர் இந்த தீட்சை வாங்கிட்டவாள்னா சின்ன சின்ன கைங்கரியங்களை பண்ணுவா எடுபடியா இருந்துட்டு, அவ்வளவுதான் பண்ணலாமா. தீட்சை வாங்கிட்டேன்றதுனாலயே எல்லா ஆராதனமும் அவளால பண்ண முடியாது. அந்த மாதிரி பரிசாரங்கள் இருக்கா, அவளுக்கு தான் அந்த இடத்துல பரிசாரகத்துவம். அதனால நமக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம்? பெருமாள் சேவிக்கிச்சு அவ பண்றாளே அந்த ஆர்த்தியோ அந்த ஆராதனங்களோ எந்த காரியத்தை அவ பண்ணாலும் சரி, அதை பார்த்துட்டு நம்ம மனசு ஆனந்தப்படும். பெருமாளே என்ன சேவிக்க எனக்கு பாக்கியம் கிடைத்தியே, அதுவே எனக்கு போர்வே அப்படின்ற அந்த பலன் வந்துடும். அதனால கைங்கரிய பிராப்தி அபேட்சையான்னாக்கா கைங்கரிய பல பிராப்தி அபேட்சையான்னு அர்த்தம் பண்ணார். அதனால பெருமாளுடைய கைங்கரியம் பண்றதுக்கு ஆசை வருது. அத அந்த ஆசையை காட்டிலும் பெருமாளுடைய கைங்கரியம் பிராப்தியை காட்டில் அதனுடைய பலன் இருக்கே அதை அடைகிறதுல ஆசை வந்துருச்சுன்னா இவன் அப்பதான் இவன் உண்மையான முக்தன். அதே கைங்கரியமே வேணும்னு ஆசைப்பட்டானாக்கா போட்டி போடுறான்னு அர்த்தம் வந்துடும். அதே பலன் அப்படின்னாக்கா அவ பண்றதே எனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குது, அந்த பலனே எனக்கு போரும் அப்படின்னு இவனுக்கு தோணுடும். இப்படி மூணு விதமான நிர்வாகங்கள் சாதிக்கிறார். இதெல்லாம் எப்படின்னாக்க எதுக்கு இவ்வளவு தூரம் அடிக்க சொல்லணும்? இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னாக்க சம்பந்தம் இருக்கு. பெருமாள் நியமிக்கிற கைங்கரியங்கள், இந்த நியமிக்கிற கைங்கரியங்கள்ல இவன் சத்திய சங்கத்தம் தான் இவன் முக்தன்.
இவன் நினைச்சானாக்கா நானே வாகனம் அப்பவேன்னு போய் உட்காந்துடலாம், சத்திய சங்கல்பத்தை சேர்ந்து. அப்ப நித்திய சூரியர்களோட விரோதம் வரும், அந்த நித்திய சூரியர்களுக்கு இருக்கக்கூடிய நீத கைங்கரிகளுக்கு விரோதம் வந்துடும். ஆனால் முக்தன், பரம சாத்விகன், சர்வஜ்ஞன், சத்திய சங்கல்பன் எல்லாம் இவனுக்கு தெரியும். அதனால அவளுடைய மனசு கலங்கம் கூடாது, திருவுள்ள கலக்கம் வரவே கூடாது. அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு இவன் பிரவர்த்திப்பான். இதான் சர்வஜ்ஞத்துவத்துக்கும் சத்தியசங்கல்பத்துவத்துக்கும் தேவையான காரியங்கள். தன்னுடைய சர்வஜ்ஞத்துவத்தை வச்சுண்டு அவ பெருமாளுடைய திருவுள்ளத்தையும் பாகவதாருடைய திருவுள்ளத்தையும் எல்லாத்தையும் அறிஞ்சுடுவான். சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுண்டு அதுக்கு அனுகுணமாக எல்லா காரியங்களையும் பிரவர்த்திப்பான் அப்படின்றத நோக்கு இது. அதனால இப்ப என்ன இருக்கு, பகவான் தன்னுடைய சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுண்டு திருட்டு சிறு பிழையாதிகளை செய்கின்றான். அந்த மாதிரி சர்வரக்ஷகத்துவம் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அதே மாதிரியாக இந்த இவா இருக்காளே நித்திய சூரியர்கள் அவாளையும் நியமிக்கிறான் எம்பெருமான் கைங்கரியங்கள்ல. அதே மாதிரியாகவே முக்தாத்மாக்களையும் இந்தந்த கைங்கரியங்கள் நீ பண்ண வேண்டியது அப்படின்னு நமக்கு சத்தியசங்கல்பத்துவத்தை கொடுத்து நம்மள கைங்கரியம் பண்ண வைக்கிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல பிரதானமா சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா இது பகவான திருஷ்டாந்தமா வச்சுண்டு இந்த இடத்துல போறது. இதனால இப்ப இந்த சத்தியசங்கல்பத்துவம் பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் சத்தியசங்கல்பத்துவம்னு ஒண்ணு இருக்குதே அத வந்து கௌனமா சொல்லலாமே அப்படின்னு சொன்னோம். கௌனமா சொல்றதுன்னா என்ன அர்த்தம், சங்கோஜம் பண்றது அர்த்தத்தை. அத சத்தியசங்கல்பத்துவம்னாக்கா நினைச்சதெல்லாம் உடனே பண்ற மாதிரி இல்லை, அதாவது சங்கல்பம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அபேட்சிக்கிறான் உபகரணங்களை அதை கொண்டு இவ பண்றான்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னுட்டு சங்கோஜம் பண்ணோம். சப்தத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம், சங்குச்சிதமான அர்த்தம் அசங்குச்சிதமான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சங்குச்சிதமான அர்த்தம்ன்றதான் இதுதான். இப்போ பெருமாள் வந்து சர்வரக்ஷகன் அப்படின்னு சொல்றோம். பெருமாள் சர்வரக்ஷகன் சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம், எல்லாரையும் ரட்சிப்பான்னு அர்த்தம். அப்படியானாக்கா எதுக்கு உபாசனம், எதுக்கு சரணாகதி, எதுக்கு பக்தி, அதெல்லாம் வேண்டாமே, அவனா எல்லாரையும் ரட்சிக்கிறானா, சரி நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ரட்சிப்பாமே அப்படின்னு கேள்வி வந்துடும், அவ்யவஸ்தையா போயிடும் அது. அதனால அந்த இடத்துல சர்வசப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணணும் அர்த்தத்தை. என்ன சங்கோஜம் பண்ணணும் அப்படின்னாக்கா, சர்வே உபாசகாக தேஷாம் ரக்ஷகா, இங்க சர்வசப்தத்துக்கு உபாசகால்னு அர்த்தம் அல்லது பிரபன்னால்னு அர்த்தம். யாரு பக்தி பண்றாளோ யாரு பிரபத்தி பண்றாளோ அவளை ரட்சிக்கிறவன் எம்பெருமான் அந்த சர்வசப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணணும். அதே அசங்குஜிதமான அர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பகவான் சர்வசிரஷ்டா, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான், அப்ப அந்த சர்வசப்தத்துக்கு சங்கோஜமே கிடையாது, எல்லாம் அந்த பிரபஞ்சம் முழுக்க அவன் சிருஷ்டிச்சுடுறான். இதுல வந்து சர்வசப்தத்துக்கு சங்கோஜமே பண்ண வேண்டாமே, எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அதனால இதுல வந்து சர்வசப்தத்துக்கு விரோதம் இல்லை, அதனால அசங்குச்சிதமான அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல சத்தியசங்கல்பத்தம் இருக்குதே முக்தனுக்கு சத்தியசங்கல்பத்தம் உண்டுனாக்கா அது அசங்குச்சிதமான அர்த்தம், சங்குச்சிதமான அர்த்தமே கிடையாது. அதனால வேற எந்த உபகரண கணங்களும் அவனுக்கு அபேட்சையே இல்லை அப்படின்னு சொல்றதுலதான் உத்தேசம் இங்க இதை சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, சரி சர்வ சத்தியசங்கல்பத்தம் இருக்கட்டும், ஆனா நேற்று ஸ்லோகத்திலே அதை பார்த்தோம் சாமான்யமா என்ன பார்த்தோம்னாக்க, அந்த இவனுடைய இச்சை இருக்கு, இச்சைக்கு அழிவு வந்துருதுன்னு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம். இச்சைக்கு அழிவுன்றதே வராது, அழிவுன்றதே வராது, ஏன்னா இவனும் விடமாட்டான் எம்பெருமானும் விடமாட்டான் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா அதுக்கு இவ மேல கேள்வி கேட்கிறா, லோகத்துல இருக்கே அது,
லோகத்துல இச்சையினுடைய அழிவு இருக்கிறது நம்ம பார்த்து தானே இருக்கோம். அந்த மாதிரி இங்க கூட இருக்கலாமே அப்படின்னு கேள்வி வருது. அது ஏன்னாக்கா ஒரு உதாரணம் நான் கேட்கணும். நாம இருக்கோம், நாம வந்து ஒரு காரியம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. அந்த காரியம் பண்ற சமயத்துல காரியம் பண்ணிட்டு அந்த காரியம் முடிஞ்சு போடுறது, இந்த பாதியில கூட விட்டு வந்துருவோம், அதெல்லாம் ஒண்ணு இருக்குது அது. அதே மாதிரி முக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம், சம்சாரியா இருந்தவன் அந்த சம்சாரி தசையை விட்டுட்டு விடுபட்டு மோட்சத்தை அடையிறான்னு அர்த்தம். அந்த மோட்சத்தை அடையிறதுன்றது ஒரு ஆரம்பம் தானே, மோட்சத்தை அடையிறதுன்றது ஒரு ஆரம்பம். ஆரம்பமா போயிட்டோம்னா ஆரம்பம் ஒண்ணு ஒரு வஸ்துக்கு இருந்ததுன்னாக்கா அதுக்கு முடிவு இருக்க முடியும். எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் உண்டாச்சு. இப்போ இவன் உபாசகன், இவன் ஆரம்பிச்சான், இவன் ஆரம்பிச்சான், எதை ஆரம்பிச்சான், மோக்ஷ தசைய அடைஞ்சு முக்தி தசையில இவன் காரியங்களை ஆரம்பிக்கிறான். கேங்குதீங்களா, இது பரியந்தம் அவனுக்கு எப்படி இருந்தது, சம்சாரியா தான் இருந்தான். இப்ப முக்தி தசைன்றது ஆரம்பிச்சிருக்கு புதுசா, அதனால இதுக்கு பூர்வாவதி உண்டு, முன்னாடி எல்லை இருக்கு. எப்ப ஆரம்பிச்சதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும், இதோ இந்த சம்சாரி வாய்ப்பு இருக்கும், மோட்சத்தை அடைச்சேதான் நமக்கு அந்த இது போகும், சம்சாரித்வம் போகும். அப்போ மோட்சம்ன்றது புது வாழ்வு, புது வாழ்வா போயிடுவே, அது ஆரம்பம் தானே. ஆரம்பம் இருந்ததா இருந்ததுன்னாக்க அதுக்கு முடிவு இருக்கணுமே. அப்ப இவன் கைங்கரியத்துக்கு இவனுக்கு இது வந்துருமே, முடிவு வந்துடும் அது. அதனால உச்சேதம் வந்துருமே, உச்சேதம் வந்துருத்துனாக்கா அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிற. அதற்கு சமாதானம், ஒரு விஷயம் லோகத்துல நாம என்ன பண்றோம், காத்தால எழுந்துக்கிறோம், எழுந்துக்கிறது ஒரு கிரியா, அதுக்கப்புறம் பள்ள தேய்க்கிறோம், தீர்த்தமாடுறோம், வஸ்திர தாரணம், அப்புறம் குன்ற தாரணம், சந்தியாவந்தனம், ஆராதனம், அதன் பிறகு அனுயாகம், போஜனம், இப்படி ஒரு கிரமமா வச்சுட்டு இருக்கோம். இதுக்குதான் நித்தியானுஷ்டானம் பேர் இருக்கு. ஆனா நித்தியானுஷ்டானம்னாக்கா பல தேய்ச்சிட்டே இருக்கிறதுல, எப்பொழுதும் குளிக்கிறதே எப்பொழுதும் காரியம் கிடையாது, வேஷ்டி உட்டிக்கிறதே காரியம் கிடையாது, அல்லது திறமை நட்டுக்கிறது கிடையாது, சாப்பிட ஆராதனமே காரியம் கிடையாது, சாப்பிட்றதே காரியம் கிடையாது, எல்லா காரியம் கொஞ்சம் வரிசையா இதுக்கு அனுஷ்டான சந்தானம்னு பேர். அனுஷ்டான சந்த ஒரு பரம்பரையா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் முக்த தசையிலையும், முக்தனுடைய தசை இருக்க முக்தி தசை, அதுல போனாக்கா இவனுக்கு சங்கல்பங்கள் மாறிண்டே இருக்கும். சத்து சங்கல்பத்தம், அந்த சங்கல்பத்துல இந்த கைங்கரியம் இப்போ, இன்னொரு கைங்கரியத்தை அப்போ, அது அழுக்காத கைங்கரியங்கள், எதை பண்ணாலும் அழுக்காது. ஆனா இவன் புதுசா போறான், இவனுக்கு எதை பார்த்தாலும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அப்படி போறதுனால இவனுக்கு எல்லா விஷயமும் பிரீதியே வரும். அதனால இச்சா இச்சையினுடைய சந்ததி இருக்கு பாருங்கோ, அது மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பகவானே அப்படின்னு அவன் லீலா பூதியும் அனுபவிக்கிறான், நித்திய பூதியும் அனுபவிக்கிறான், அதுலயே அவனுக்கு வேறுபட்டுதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இது. என்ன விசேஷம், பிராகிருதம் இல்லை, எல்லாம் அப்ராகிருதம் தான். இப்ப இவன் ஒரு கேள்வி கேட்டான், இந்த தொடக்கம்னு ஒண்ணு இருக்குதே மோட்சத்துக்கு, முக்தி தசைக்கு தொடக்கம்னு ஒண்ணு இருக்கு, தொடக்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதுக்கு முடிவு இருக்கணுமே, அதனால இப்ப முடிவு வந்து என்ன சொல்ல போற நீங்க, அதனால அது ஒட்டுந்தானே ஆகணும்னு அவன் கேட்டான். அதற்கு சமாதானம், தொடக்கம் இருந்தா அதுக்கு முடிவு இருக்கும் அப்படின்னு போற விஷயம் ஆட்சேபித்தான். குமார தேசிகன் கேள்வி கேட்கிற, முடிவே தொடக்கமே இல்லைன்னாக்கா அதுக்கு முடிவே இருக்கக்கூடாது இல்லையோ, எது அனாதியா இருக்குதோ அதுக்கு முடிவே இருக்காதே. இப்ப நமக்கு வந்து சம்சாரம்ன்றது அனாதி, எப்ப நமக்கு சம்சாரம் உண்டாச்சு, எப்ப நமக்கு கர்ம சம்பந்தம் உண்டுதுன்னு யாருக்குமே தெரியாது.
இந்த விஷயத்துல அனாதியான சம்சாரத்துல ஆதியே இல்லாத ஒரு சம்சாரத்துக்கு ஆதி எப்படி சொல்றது? தொடக்கமே இல்லாத சம்சாரத்துக்கு தொடக்கம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அது ஆரம்பத்துல இருந்து எந்த காலத்துல இருந்தோ அப்படியே இருக்குது, இன்னைக்குதான் ஆரம்பிச்சதுன்னு கிடையாது, தொடக்கமே இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற சம்சாரத்துக்கு கூட உபாசனத்தினாலேயோ சரணாகதியினாலேயோ முடிவு நாம சொல்றோமோ இல்லையா? அப்ப நீ முடிவு ஒத்துக்கூடாது. ஆனா எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துன் இருக்கா அனாதியான சம்சாரம், அதுக்கு உபாயத்தை அனுஷ்டிச்சாக்கா மோட்சம் கிடைக்கும், சம்சாரத்துல இருந்து விடுபடுவான். தொடக்கமில்லாத ஒரு சம்சாரத்துக்கு அல்லது கர்ம சம்பந்தத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா லோகத்துல? அந்த மாதிரி தொடக்கம் இருக்கிற மோக்ஷ தசைக்கு முடிவு இருக்கணும்னு அவசியம் இல்லாத எல்லையற்றதா இருக்கலாமே. அங்க தொடக்கம் இல்லை, எல்லையற்ற இது கர்ம சம்பந்தம், அதுக்கு முடிவு இருக்கு. இங்க தொடக்கம் இருக்கு ஆனா எல்லையற்ற பிரவர்த்தி இருக்கு மோட்சத்தினுடைய அனுபவம்ன்றது. இது காரணம் என்ன? ரெண்டுமே பிரமாண சித்தம், பிரமாண சித்தம். ஸ்ருதிகள்லாம் என்ன பண்ணிடுத்து? அந்தமில் பேரின்பமா தான் இதை காமிச்சு கொடுத்து. அந்தமில் அந்தமே கிடையாது, முடிவில்லாத பேரின்பம், மகானந்தம், மகானந்தம் பேரின்பம், அது அந்தமில்லாதது, முடிவில்லாத பேரின்பம் அது. முடிவில்லாத பேரின்பமானது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிடவே அதுல வந்து இந்த இதுவே கிடையாது. அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யம், எத்தனையோ பேதங்கள் இருக்கு கைங்கரியங்கள்ல, அதனால அது பிரவாகமா வந்துட்டே இருக்கும், பிரவாகமா வந்துட்டே இருக்கும். 10 நாள் பிரம்மோத்சவத்தை நாம சேவிக்கிறோம், எல்லாம் பெருமாள் தான், எல்லாம் வாகனங்கள் தான், காத்தால தோடுக்கணியான ஏழரை பெருமாள், சாயங்காலமும் சிம்ம வாகனத்துல, அடுத்த நாள் காத்தால அம்ச வாகனம், ராத்திரி சூரிய வாகனம் சூரிய பிரபா, மூணாம் நாள் காத்தால கருட வாகனம், ராத்திரி அனுமந்த வாகனம், இப்படி வாகனங்கள் மாறிண்டே போறது. அதனோட பெருமாளுடைய சோபையும் ஏறிண்டே போறது. இந்த வாகனம் சேவிச்சா ஒரு சோபை, அந்த வாகனம் சேவிச்சா ஒரு சோபை. அதுக்கோசரம் இந்த வாகனம் மட்டும் அந்த வாகனம் வசதின்னு சொல்லுவோம்னா, கருட சேவைக்கு மாத்திரம் கொஞ்சம் பிரசித்தி பிராபல்யம் அதிகம். ஏன்னா பெருமாளுடைய சாட்சாத் வாகனமே அவர்தானே, ஆதரனால. மற்றபடி எல்லா வாகனங்களும் எல்லா சேவையும் நமக்கு உபாதேயமாவே இருக்கு, அது எப்பொழுதும் நமக்கு ஆனந்தமா இருக்கு. அதனால இந்த பிரவாகம் இது, பெருமாளுடைய சேவைன்றது பிரவாகம் அது, கைங்கரியமும் பிரவாகம் அது. எங்க மாமனார் சுவாமி சாரி பேர் பெருமாளை நேர போய் சேவிக்கிறது ஒரு அழகு, இந்த ஓரத்துல நின்று சேவிக்கிறது ஒரு அழகு, அண்ணண்ட ஓரத்துல நின்று சேவிக்கிறது, பெண் அழகு சேவிக்கிறது ஒரு அழகு. பெருமாள் நின்று இருப்பார் அந்த சமயத்துல சேவிக்கிறது அழகு, பெருமாள் எழுந்து கொள்வார் வீதி புறப்பாடுல, குச்சி குச்சி வரைச்சு அது ஒரு அழகு, அது மாலை சாத்தின சேவிக்கிற ஒரு அழகு. தேசியன் திருநட்சத்திரம் நடக்கும், தேசியன் திருநட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் ஒரு பெரிய மாலை ஒரு சரம் அதெல்லாம் சாத்தின் இருப்பார் தேவப்பெருமாள். தேசியன் திருநட்சத்திரம் முடிச்சு சாயங்காலம் மண்டபத்துல பெருமாள் தேசியன் வேண்டுவேன், பெருமாளுடைய மரியாதை ஆகும், பெரிய மாலை சாத்தின்னு இருப்பாரு பெருமாள் தேவப்பெருமாள், அந்த மாலை எடுத்து தேசியனுக்கு சாத்திடுவார். அப்ப பெருமாளை சேவிச்சோன்னா போறோம் ஒரே ஒரு சரம், அது மஞ்ச கணக்காம்புற மாதிரி இருக்கும் ஒண்ணு, அதை சாத்தின்னு இருப்பார். அதுக்கப்புறம் மலையிலேருந்து பெருமாளும் தேசிக்கணும் ரெண்டு பேரும் கீழே இறங்குவா, இறங்கினோடனே அபிஷேக மண்டபத்துல புஷ்ப வரிசையெல்லாம் ஆகும். அந்த சமயத்துல தான் சாத்தியன்ற ஒரு சரம் இருக்கும் பாருங்க, அந்த சரத்தையும் எடுத்து தேசியன் கொடுத்து மரியாதை பண்ணிடுவார் பெருமாள். இப்ப என்ன ஆகும்னா, பெருமாள் வெறும் திருவாபரணங்கள் தான், திருவாபரணங்கள் திவ்யாபரணங்கள், வெறும் ஆபரணங்களோட சோபிப்பார். முதல்ல ஒரு மாலை ஒரு சரம் போட்டுன்னு இருந்தவ, அப்புறம் மாலையை கொடுத்துட்டு ஒரு சரத்தை ஒண்டி சாத்தின் இருந்தவ, சரத்தையும் அனுகிரகிச்சுட்டு திருவாபரணங்களோட பெருமாள் பெரியாரோட கொடுப்பார் தேசியனுக்கு. ஒவ்வொரு சேவையும் அற்புதமா இருக்கும். நம்ம அதை சேவிக்கிற சமயத்துல நம்ம ஜென்ம சாஃபல்யமே இதுதான். பெருமாள் எத்தனை விதமா சேவிச்சிட்டோம், ஆச்சாரியரோட சேர்ந்து சேவிச்சோம், மாலையோட சேர்ந்து சேவிச்சோம்,
மாலை மாலையை பெருமாள் வந்து தேசிகனை கொடுத்துட்டு தேசிகனை தேவிச்சிட்டோம், மாலை இல்லாத வெறும் சரம். இப்படி மாலை சரம் திருவாபரணம் மூணுத்தோட சேவிக்கிறது, ரெண்டுத்தோட சேவிக்கிறது, கடைசியில திருவாபரணத்தோட சேவிக்கிறது. தன்னுடைய பரம பக்தரான தேசிகன் அத்தனையும் சர்வஸ்வத்தையும் கொடுத்துடுற பெருமாள், இதுதான் பெருமாளுடைய சுரூபமே. பக்தனுக்கு அனைத்தையும் கொடுத்துருவான், என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு, இன்னும் நிறைய உனக்கு கொடுக்கணும், என்கிட்ட நான் ஒண்டி தானே இருக்கேன், என்னையே உனக்கு கொடுத்துடுறேன்னு கொடுக்குற. இத பாருங்க அதிகமாக நான் சொல்லுவேன், இதெல்லாம் இதெல்லாம் தனித்தனியா சேவிக்கிறது, இத சேவிச்சாதான் நமக்கு சுரூபம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு அம்சத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சத்தியசங்கல்பத்துவத்தினுடைய வேதங்கள் இருக்கு. அவன் சங்கல்பங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இத மாதிரி சங்கல்பிச்சு இந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படி அப்படின்லாம் அவனுக்கு தோணாது. இதுதான் கிரமம் அது. அதனால அது தோஷமே எதுவுமே கிடையாது. இது அதுலயும் இவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அந்த ஞானமானது பிரத்யக்ஷமான ஞானமா அல்லது பரோட்சமான ஞானமா? பிரத்யக்ஷம் இல்லையா பரோட்சமா? பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அது ஏன் அப்படின்னாக்க, இவன் வந்து பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம், உடம்பு இருக்கணும், கண்ணு இருக்கணும், அதை வச்சுட்டு தான் நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம். இவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டானே, எல்லாம் போயிடுத்து, அதனால இவனுக்கு பிரத்யக்ஷ ஞானம் வராது. இல்ல இல்ல உடம்பெல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா கர்ம பந்தம் வந்துருமே, அதுக்கு என்ன சொல்ற சமாதானம், என்னை இவன் அனுபவிக்கணுமே இவன் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு பதில் இவரு இந்த இடத்துல பெருமாள் தான் உதாரணமே. பெருமாளுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அவனுக்கும் சர்வக்கியத்துவம் இருக்கும் இல்லையோ, சர்வக்கியத்துவத்தை வச்சுட்டு தானே சத்தியசங்கல்பத்தோன்றதே பிரவர்த்திக்கிறது. இப்ப பெருமாள் எல்லாத்தையும் பார்க்கிறார், சர்வக்கியத்துவத்தை வச்சுட்டு தான் அவர் பார்க்கிறார், வெறும் இதை வச்சுட்டு பார்க்கல, கண்ணை வச்சுட்டு பார்க்கல. கண்ணுன்றது ஒரு உபகரணம் அவ்வளவுதான். ஞானம் இல்ல, ஞானம் இல்லாட்டா கண்ணு வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு யானை வருது, யானை என்ன ஒருத்தன் தெரியவே தெரியாது, யானைன்னு பார்த்ததே இல்லாம முதல்ல பாக்குறான், கண்ணால பார்த்ததுனாலயே யானை நம்ம தெரிஞ்சு பாக்கணும்னா ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், அயம் கஜஹா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்னாக்கா உனக்கு யானைன்னு தெரியும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஞானம்தான் எல்லாத்துக்கும் பிரகாசகம். வெறும் கண்ணோ அல்லது ஒரு வழக்க வச்சுன்னு பாக்குறதோ அதெல்லாம் பிரகாசகம் இல்லை, ஞானம்தான் பிரகாசகம். ஞானம்தான் நமக்கு பிரகாசிக்க வைக்கிறது ஒவ்வொரு வசதியும். அதனால ஞானத்தை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும், ஞானத்தை வச்சுக்காக இதையும் பார்க்க கூடாது. இங்க இவனுக்கும் அப்படிப்பட்டது அது. அதனால பகவானுடைய புத்தி எப்படி அபரோக்ஷமாகவே இருக்குமோ, அவனுக்கு உடம்பு இல்லாட்டா கூட தெரியறதோ இல்லையா அவனுக்கு, அந்த மாதிரிதான் இவனுக்கும். இவனுக்கு கர்ம பந்தம் இல்லாததுனால இவனுக்கும் சர்வஜ்ஞத்துவம் சொதக வந்துடுறது இவனுக்கு. அதனால இவ்வளவு நாள் கர்மாவனால நமக்கு சங்குச்சிதமா இருந்தது ஞானம், இப்பவோ என்ன எடுத்து தடைகள்லாம் போயெடுத்து கர்மா எல்லாம் அழிஞ்சிடுத்து, அதனால நாசத்தடைஞ்சிடவே நமக்கு ஞானமானது பிரவகிக்கிறது. சுவாபாவிகமான ஞானம், அசங்குச்சிதமான ஞானம், விகசிதமான ஞானம், அப்படி இருந்துருவே நமக்கு எல்லாமே தெரியறது. இதுதான் முக்த முக்தி திசையில விசேஷமான ஞானம். இந்த ஞானத்தை கொண்டுதான் இவனுடைய சத்தியசங்கல்பத்தோன்றதே பிரவர்த்திக்கிறது. அப்படி பிரவர்த்திக்கிறதுனால எல்லாம் பகவான் மாதிரி, பகவான் சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுட்டே எல்லாம் பிரவர்த்திக்கிறான், எல்லா காரியத்தையும் பண்றான், பகவான் எல்லாத்தையும் இப்படிதான் நியமிச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்தோம் இதனால். அதே மாதிரியே பகவானுக்கு எப்படி உடம்பு இல்லாட்டாலும் அவன் நமக்கோசரம் தான் எடுத்துட்டு இருக்கான், தமர்கொந்ததே உருவம் அவ்வுருவம் தானே, பாகவதாருக்கு பிடிச்சிருக்குது, அதனால சங்க சக்கரத்துலாம் எழுந்து வரான். மற்றபடி
அவனுக்கு உடம்பு வேணுமானா தன்னுடைய ஞானத்தினாலேயே தன்னுடைய சத்தியசங்கல் தத்துவத்தினாலேயே எல்லா காரியத்தையும் அவன் பண்ணிடுவான். அதனால இதெல்லாம் தேவையே இல்லை அவனுக்கு. அது மாதிரிதான் முக்தனுக்கும். அதனாலதான் அப்புறம் வரப்போறது அடுத்த அதிகரணம், சரீரம் உண்டா இல்லையான்னு கேட்டுண்டு இஷ்டப்பட்டா உண்டு இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்ல போறோம். அதனால பகவானுக்கு எப்படி சத்தியசங்கல்பத்துவமும் சத்ரு சர்வஜத்துவமும் உபயோகப்படுறதோ அந்த மாதிரிதான் நமக்கும் முக்தி திசையில. அதனால இதுல விரோதமே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். விஸ்வஸ்யைதஸ்ய ஜன்ம ஸ்திதி லய ரச்சனாம் விஸ்வகர்த்துர்யதா ஸ்யாத் இச்சா சந்தான பேதாம் நியதிரிஹ ததாம் நித்யமுக்த க்ரியாணாம் சஸ்யானுச்சேத வர்த்தியாம் பிரதி பிரதிகலபிதுராஹாம் சாஸ்ய தாத்ருக் பிரவாஹாம் தத்புத்தேராபரோக்ஷியம் வணிஷம் அபிதுரம் வர்த்ததே பிரம்ம தீவத். ஏதஸ்ய விஸ்வஸ்ய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜன்ம ஸ்திதி லய ரச்சனா. ஜன்ம ஸ்திதி, ஜன்மனாக்க பிறப்பு சிருஷ்டி, ஸ்திதி ரக்ஷணம், லயம் சம்ஹாரம். இந்த ரச்சனா இந்த செயல் இருக்குது, இந்த மூணும் விஸ்வகர்த்து யதாஸ்யா இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமாக கர்த்தா சிருஷ்டி சிரஷ்டாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி இச்சா சந்தான பேதா இந்த இச்சையினுடைய சந்தானம் சந்ததி பரம்பரை அதனுடைய பேதங்கள் பெருமாள் என்ன பண்ற ஒரே சமயத்திலேயா பண்ற எல்லாத்தையும். இப்பொழுது நான் சிருஷ்டிக்க கடவேன், இப்பொழுது ரட்சிக்க கடவேன், இப்பொழுது சம்ஹாரம் பண்ண கடவேன் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி இச்சா சந்தான பேத நியதி, நியதி இருக்கு. ஒரே சமயத்துல அத்தனையும் சாப்பிட முடியாது, ஒவ்வொன்றதான் ரசு ரசு நாம சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான் இங்க நியதி இக நித்திய முக்த கிரியானாம். நித்தியால் என்ன முக்தால் என்ன இவைகளுடைய வியாபாரங்கள் பிரவர்த்திகள் இதுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய. நித்யாளுடைய கைங்கரியங்கள் எப்படி இருக்கும், முத்தாளுடைய கைங்கரியங்கள் எப்படி இருக்கும், அதுல நியத்தி எப்படி, அதெல்லாம் சொல்லியிருக்கும். அது அந்த சத்திய சங்கல்பத்துவம் இருக்குதே அது எப்படி இருக்கும்னா சசிய அனுச்சேத வத்தியா, உச்சேதம்னா அழிவு, அனுச்சேதம்னா அழிவற்றது, அனுச்சேத வத்தியா அழிவற்ற தன்மை. அதனால சத்தியசங்கல்பத்துவமானது அழியவே அழியாது, அது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் பிரதிகல பிதுரா ஒவ்வொரு சமயத்திலையும் மாறிண்டே இருக்கும், பேதங்கள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா எந்த கைங்கரியம் பண்றான்னு அது ஒரே கைங்கரியமா இருக்குமாண்ணா, அவன் இந்த கைங்கரியம் இப்போ அடுத்த கைங்கரியம் அப்புறம் ஒவ்வொரு கைங்கரியமும் மாறிண்டே தானே இருக்கு. சத்தியசங்கல்பத்துவமும் அந்த மாதிரி அந்த இடத்துல மாறிண்டே இருக்கும். இதுக்கு நாசம்னு பேர் கிடையாது, இது சந்தான சந்ததி. இந்த சந்ததியானது வந்துட்டே இருக்குது, கிரமம் வந்துட்டே இருக்கு. தத்துவம் தாகலாபத்திலாம் இதெல்லாம் நிறைய வருணம் பண்ணிருக்கார். ஏன்னா இது ஞானத்தினுடைய சந்ததிங்கிறது எல்லாரும் ஒத்துண்டது. ஏன்னா நம்ம ஒரே சமயத்துல பிரத்யக்ஷம் வராது, ஒரே சமயத்துல அனுமானம் வர எல்லாம் ஒன்னா வராது. பிரத்யக்ஷ பிரமாணம் ஒரு சமயம் வரும், அனுமானம் பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு ஊகிக்கணும், சப்தமும் ஒருத்தர் சொல்றதை கேட்டு செய்யறது, இப்படிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பேதம் உண்டோ இல்லையோ. அதனால பிரதிகால பிதுராக ஒவ்வொரு சமயம் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கும். அதனால தாத்ரிக் பிரவாக அந்த பிதுரமானது வேதங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பிரவாகமா இருக்கும். நேத்தியா சொன்னோம் பிரவாக நித்தியம், பிரவாக நித்தியம் மாறிட்டே இருக்கும் நிறைய. அதாவது இதெல்லாம் வந்து அப்ராகிருதமான கைங்கரியங்கள். நித்திய விபூதின்னு சொன்னாக்க அங்க வந்து நித்தியமான பதார்த்தங்களும் உண்டும் அநித்தியமான பதார்த்தங்களும் உண்டு. அங்க அதுபோல நித்திய சப்தத்துக்கு அடிபட்டு போயிடுமா, நித்தியம்னா அப்ராகிருதம் அர்த்தம், அப்ராகிருதமான விஷயங்கள்னு அர்த்தம். அதனால தாதிரி பிரவாக அது பிரவாகமா இருந்துட்டே இருக்குது. இந்த சத்தியங்கள் பத்துன்றது அந்த கைங்கரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். கைங்கரியங்கள் மாறலாம், சத்தியசங்கல்பத்துவ சங்கல்பங்கள் மாறலாம், ஆனால்
அதனுடைய அப்ராகிருத தன்மைன்றது மாறவே மாறாது. எப்பொழுதும் நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடின கைங்கரியங்கள் அவைகள் தான் அங்க இருக்கும். அதனால அந்த புத்தி இருக்குதே, இந்த நித்திய முக்தனுடைய புத்தி இருக்கு பாருங்க, அதுக்கு ஆபரோக்ஷியம் சத்புத்தேகே ஆபரோக்ஷியம் தூ அனிஷம் எப்பொழுதும் இருக்குது, அது எப்பொழுதும் பிரத்யக்ஷமாவே இருக்கும். ஏன் அவன் சர்வஜ்ஞனா போயிடும், அசங்குஜிதமான ஞானம் வந்துடுறது அவனுக்கு, சங்கோஜமே கிடையாது, ஞானம் விகசிதமாயிடுறது. விகாசத்தை அடைஞ்சிருத்தோம்னாக்க அவனுக்கு எந்த இதுவும் வரவே வராது. அதனால ஆபரோக்ஷம் தான் அவனுக்கு ஞானம், சத்புத்தியே ஆபரோக்ஷம். அதுக்கு உடம்பு இல்லையே, கண் இல்லையேன்னா அதெல்லாம் பிராகிருதம். இங்க அப்ராகிருதமா இருக்கிற சமயத்துல இவன் சர்வஜ்ஞனா மாறிடுறான், அதனால இவனுக்கு எந்த விரோதமும் இல்லை. அனிஷம் சததம் நடத்தும் எப்பொழுதும் அபிதூரம். அந்த அபரோக்ஷ ஞானத்தை யாராலையும் அதை தடுக்க முடியாது. அபிதூரம் வர்த்ததே அந்த மாதிரி இருக்கும். எப்படி அது எப்படி தெரியுமா? உதாரணம் பிரம்மதீவத்து, பெருமாளனுடைய ஞானம் எப்படி இருக்குமோ ஆபரோக்ஷமாக சர்வாத்மனா விகசிதமாக பெருமாளுக்கு இருக்கு, அந்த மாதிரி முக்தனுக்கு ஆயிடுறதாம். அதனாலதான் பெருமாளே சொல்றாரு, இதன் விஞ்ஞானம் அப்போ அஸ்ருத்திய மம சாதர்மியமாகதா அப்படிங்கிற என்னுடைய சாதர்மியத்தை சாதரிசத்தை அழிஞ்சுட்டான். நான் எப்படி சர்வஜ்ஞனா இருக்கணும் அது மாதிரி இவனும் சர்வஜ்ஞனா மாறிடுறான். முக்தனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் வந்துடுறது, விகசிதமான ஞானம். அதை இங்க சொல்றது பிரம்மதீரத்து, பரமாத்மாவனுடைய புத்தி ஞானம் எப்படி எப்பொழுதும் அபரோக்ஷமாகவே இருக்குமோ அந்த மாதிரி இவனுடைய ஞானமும் அபரோக்ஷமாகவே இருக்கும். அபரோக்ஷமா இருக்கிறதுனால விகசிதமான ஞானம், விகசிதமான ஞானமா இருக்கிறதுனால சங்கோஜம் இல்லை. அதை கொண்டு இவன் சத்தியசங்கல்பத்துல இவன் அனாயாசமா எல்லா கைங்கரியத்தையும் அனுபவிப்பான். அதுல நித்த சூரிகளுக்கு நியதமான கைங்கரியங்கள் உண்டு, முக்தாளுக்கு இவாளுடைய கைங்கரியங்கள் வேற. மொத்தத்துல இந்த விரோதம்லாம் எதுவுமே இருக்காது, அசூயை இருக்காது, மனஸ்தாபம் இருக்காது, எல்லாம் அற்புதமா இருக்கும். அதனால இந்த முக்தி தசைங்கிறது சாமானிய தசை இல்லை, அதை அடையிறது தான் ஒரு ஒவ்வொரு உபாசகனுடைய லட்சியமா இருக்கும். அதுல சத்தியசங்கல்பத்துவன்றது பிரதானமான குணங்கள்ல ஒண்ணு. அந்த குணத்தை சொல்றதுக்கோசரம் பெருமாளுடைய சத்தியசங்கல்பத்துவத்தை காண்பிச்சு முக்தனுடைய சத்தியசங்கல்பத்துவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க நிரூபிக்கிறார். இப்போ திருப்பி ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வசியைதஸ்ய ஜன்மஸ்திதி லயரஜனா விஸ்வகர்த்தர் யதா ஸ்யாத் இச்சா சந்தான பேதா நியதிரிஹ ததா நித்ய முக்த க்ரியாணாம் தஸ்யானுச்சேத வர்த்தியா பிரதிகல விதுராஹ தாஸ்ச சாத்விக் பிரவாஹாஹ சத்புத்தேர் அபரோக்ஷ்யம் ஸ்வநிஷம விதுரம் வர்த்ததே பிரம்மதீவத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.